மத்திய கப்பல் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் சர்வானந்த சோனோவால், மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர் வி கே சிங், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருந்து லடாக் யூனியன் பிரதேசம் 2019 பிரிக்கப்பட்டது. இந்த லடாக் பகுதியில் மத்திய பல்கலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. மத்திய செய்தி ஒளிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர், சென்னையில் 2வது கிரீன் ஃபீல்டு விமான நிலையம் அமைக்க தமிழக அரசு இடம் தேர்வு செய்ய வேண்டும் என மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. 1971 பாகிஸ்தான் இந்தியா போர், இதில் இந்தியா வெற்றி பெற்றது. இதன் மூலமாக கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்ட வங்கதேசம் தனி நாடாக விடுதலை அடைந்தது. இதன் நினைவாக 50 ஆண்டுகள் நிறைவு 4 வெற்றி ஜோதிகள் புதுடெல்லியில் ஏற்றப்பட்டது. இதில் ஒரு ஜோதி டெல்லி முதல் கன்னியாகுமரி வரை சென்று தற்போது சென்னை வந்து தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதன் வெற்றி கொண்டாட்டம் அனைத்து பகுதியிலும் சிறப்பாக நடைபெறுகின்றது. இந்த ஜோதி பற்றிய நிகழ்ச்சி ஸ்வர்ணிம் விஜய் மசால் என அழைக்கப்படுகின்றது. 1400 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பல்லவ காலத்தைச் சேர்ந்த லவ்லீசர் சிலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உத்திரமேரூர் அருகேயுள்ள கோடியாளம் கிராமத்தில் July 22 இந்த சிலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சைவ சமயத்தின் ஒரு பிரிவு லவ்லீச பாசுபுரத்தை நிறுவியவர் ரகுலீச. இச்சிலை 95 சென்டிமீட்டர் உயரமும் 45 சென்டிமீட்டர் அகலமும் கொண்டது. இந்த சிலையின் தலையில் ஜடாபாரமும் இரு காதுகளிலும் குண்டலங்களும் கழுத்தில் ஒட்டிய அணிகளான சவடியும் இடக்கை தொடை மீது வைத்த நிலையிலும் தொப்புளின் கீழ் மலர் வேலைபாடுகளுடனும் காணப்படுகிறது. இடது தோள்பட்டை மேலே படம் எடுத்த நிலையில் நாகத்தின் சிற்பமும் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். 1971 இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா வெற்றி பெற்று கிழக்கு பாகிஸ்தான் வங்கதேசம் தனி நாடாக விடுதலை அடைய உதவியது. இந்த வெற்றி கொண்டாட்டம் December 16, 2021 புதுடெல்லியில் போர் வெற்றி பொன்விழா நிறைவு நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. 32வது ஒலிம்பிக் ஜப்பான் டோக்கியோவில் July 23 துவங்கியுள்ளது. இதில் 206 நாடுகளும் 11,300 வீரர்களும் 5,000 பாக்கங்களும் 33 விளையாட்டுகள் 339 நிகழ்வுகள் என அமர்க்கமாக கொண்டாடப்படுகின்றது. 1988 சியோல் ஒலிம்பிக்ஸ் பற்றிய ஒரு பார்வை. டெபிகிராஃபிங் கோல்டன் கிராண்ட்ஸ்லாம் பெற்ற ஒரே போட்டியாளர் என்று பெருமை பெற்றார். 64 ஆண்டுகளுக்கு பிறகு டென்னிஸ் மீண்டும் இணைப்பு. இதில் ஸ்டெஃபி கிராஃப் கோல்டன் கிராண்ட்ஸ்லாம் என்ற ஒரே டென்னிஸ் போட்டியாளர் என்று பெருமை பெற்றார். 7 ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற முதல் வீராங்கனை சுவீடனைச் சேர்ந்த கிறிஸ்டின் பால். 1992 பார்சிலேனா ஒலிம்பிக்ஸ் பற்றி பார்க்கலாம். சீன நீச்சல் வீரர் ஃபூ மிங்ஷியா 13 வயதிலேயே உலக வரலாற்றில் தங்கம் வென்ற இளம் வயது போட்டியாளர் என்ற பெருமையை இந்த ஒலிம்பிக்கில் பெற்றார். 32 ஆண்டுகள் கழித்து தென்னாப்பிரிக்கா இந்த ஒலிம்பிக்கில் கலந்து கொண்டது. மகளிர் ஜூடோ, பேட்மிண்டன் போன்ற புதிதாக விளையாட்டுகள் அறிமுகம் செய்யப்பட்டன. 1996 அட்லாண்டா ஒலிம்பிக், அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து நாடுகளும் இதில் பங்கேற்றன. குத்துச்சண்டை ஜாம்பவான் முகமது அலி ஒலிம்பிக் ஜோதியேற்றி பெருமை பெற்றார். முதல் முறையாக 197 நாடுகள் பங்கேற்றன. இதில் 24 நாடுகள் முதன் முதலாக பங்கு பெற்றது.
பீச் வாலிபால், மவுண்டைன் பைக்கிங், லைட் வெயிட் ரோயிங், மகளிர் கால்பந்து போன்ற விளையாட்டுகள் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. ஒலிம்பிக் தங்க பதக்கங்களுடன் கேரியர் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற முதல் ஆடவர் ஒற்றையர் டென்னிஸ் வீரர் அமெரிக்காவைச் சேர்ந்த ஆல்டோ அசாசி என்பது குறிப்பிடத்தக்கது. மோட்டார் வாகன சட்டம் 1988. அடுத்த ஒலிம்பிக் நடைபெறும் இடங்கள் பற்றி பார்க்கலாம். 2024 பாரிஸிலும், 2028 லாஸ் ஏஞ்சல்ஸிலும், 2032 பிரிஸ்பேன் ஆஸ்திரேலியாவிலும் நடைபெறுகிறது. இதனை ஞாபகத்தில் வைப்பதற்கு TLP என ஞாபகம் வைத்துக் கொள்ளவும். பாரிஸ் 2024, எல் லாஸ் ஏஞ்சல்ஸ் 2028, பி 2032 பிரிஸ்பேன். ஆஸ்திரேலியாவில் முதல் முறையாக 1956 மெல்போர்னில் ஒலிம்பிக்ஸ் நடைபெற்றது. பின்னர் இரண்டாவது முறையாக 2000 சிட்னியில் ஒலிம்பிக்கிற்கு பிறகு 32 ஆண்டுகளுக்கு கழித்து அதன் பின்னர் பிரிஸ்பேனில் 2032 நடத்தவிருக்கிறது. ICORT இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ரேஞ்ச் டெக்னாலஜி. நாய்களை தாக்கும் வைரஸ் பார்வோ வைரஸ். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் அண்ட் ஷேர் செய்து, பெல் பட்டனை ஆன் செய்து ஆலில் வைத்துக் கொள்ளவும். அப்பொழுதுதான் நாங்கள் தினம் தினம் பதிவு செய்யும் காணொலிகள் உங்களை வந்து அடையும்.